ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்க அப்படின்னா மாதாரம் வந்திருக்கோம். மாதாரமில் வந்துட்டு நம்ம பிரதர் வந்துட்டு கிணல் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஸோ அவரோட கிணலை வந்துட்டு விசிட் பண்ணியிருக்கோம். அவர் கிணல் என்னென்ன இருக்குது என்னன்றதை பிரதர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பிரதர், உங்கள் நேம்? என்னோட நேம் கோகுலுங்க. ஓகேங்களா, நான் வந்து பார்த்தீங்கன்னா 2006 என்னோட கிணல் ரிஜிஸ்டர்டில் இருக்குது. நான் ஓவர் தன் 23 இயர்ஸ்க்கு மேலே ஃபீல்டில் இருக்கேன். ஓகேங்களா, 98 டாக் ப்ரீடிங் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, நம்ம கிணல் நேம் பிரதர் ஷைன்வுட்ஸுங்க என்னோட கிணல் நேம். ஓகே, இது என்ன ப்ரீடு? நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா வெறும் சிட்ஸு மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோ குவாலிட்டிஸ். ஓகே, நம்ம இந்த ப்ரீடை செலக்ட் பண்ணுறதுக்கான ரீசன் ஏதாச்சும் இருக்கு? நான் ஆல்ரெடி முதல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளது ட்ரேட்மார்க் வந்து லேப்ரடார் தாங்க, லேப்ரடார் அண்டு பக் பீகல் தான். ஓகே ஓகேங்களா, அதெல்லாம் கூட மெயின்டெனன்ஸ் இது ரொம்ப லோ. ஓகேங்களா, ரொம்ப ஃப்ரெண்ட்லி, ரொம்ப அஃபெக்ஷனேட்டடு, ஈஸியாக நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. லேப்ரடார் கூட பார்த்தீங்கன்னா ஏர் ஃபாலிங்கிறது ரொம்ப இதுவாக இருக்கும். இதுக்கு ஏர் ஃபால் ரொம்ப ரெடியூஸாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு பெரிய அளவுக்கு ஏர் ஃபால்ன்றது இருக்காது. லாங் ஏர்னால நீங்கள் பயப்படவே தேவையில்லை, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இது என்ன, மேலுங்களா? இது மேல் பிரதர். இது ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டி தாய்லாந்து இம்போர்ட்டோட சன்னு. தாய்லாந்து இம்போர்ட். ஆமாம். ஓகே, வேற இது இல்லாமல் நம்ம சிட்ஸுலேயே வேற என்னென்ன இருக்கு? நம்ம வெறும் சிட்ஸு மட்டும் தான் பிரதர், சிட்ஸு மட்டும், ப்ரொஃபஷனல். ஓகேங்களா, நம்ம வந்து ரீசெல்லரும் கிடையாது. ஓகேங்களா, பப்பீஸ் வெளியிலேருந்து நம்ம வாங்கி தர்றதும் கிடையாது. சூப்பருங்க. ஓகேங்களா, ஒன்லி நம்மளோட ஓன் ப்ரீடிங்ஸ் மட்டும் தான் கொடுக்குறோம். ரெண்டாவது டாக்ஸ் நம்ம ஷோ பண்ணுறது தான் பிரதர், நம்ம ஃபுல் கிரேஸு பார்த்தீங்கன்னா டாக் ஷோஸ் பண்ணுறது தான். ஓகே, நம்ம இப்போ இது ஷோஸ் ஏதாச்சும் இவன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு சிசி 2 RCC கலெக்ட் பண்ணியிருக்கான், ப்ளஸ் 3 கிளாஸ் 1st and 3 கிளாஸ் 2 கலெக்ட் பண்ணியிருக்கான். அந்த சிசி அப்படின்னா என்னன்னு? சேலஞ்சிங் சர்டிஃபிகேட் பிரதர். ஓகே, அது நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலாக வந்து 4 சேலஞ்சிங் சர்டிஃபிகேட் சேர்ந்தா தான் வந்து உங்களுக்கு சாம்பியன் டைட்டில் க்ளோஸ்டு உங்களுக்கு. ஓகே, RCC ரிசோர்ட் டாக் ஆஃப் த சிசி சேலஞ்சிங் சர்டிஃபிகேட் பிரதர். ஓகே, அது வந்து நம்ம ஷோ பிரீட்ஸ் மட்டும் தான் வந்துட்டு கொண்டு போக முடியுங்களா இல்லை நார்மல் பிரீட்ஸ்? இல்லை நார்மல் பிரீட்ஸ் கொண்டு போகலாம், ஆனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு ரெகக்னேஷன் கிடைக்காது. ஷோ பிரீட்ஸ்னும் போது அதோட குவாலிட்டியே டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் பார்க்குறீங்களா குவாலிட்டி எப்படி இருக்குதுன்ட்டு? ஆமாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு அந்த போன் ஸ்ட்ரக்சர், பைட் செட்டிங்கு, ஓகேங்களா, ஹெட் ஷேப்பு, டெயில் செட்டிங்கு, அதெல்லாம் வந்து ப்ராப்பராக இருக்கணும் உங்களுக்கு. இப்போ நம்ம இப்போ இந்த ப்ரீட் வந்துட்டு நம்ம சர்டிஃபிகேட் சொல்கிறோம், இதில் என்னென்ன வந்துட்டு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? இதில் பார்த்தீங்கன்னா ஃபாதர் மதரோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும். ஓகேங்களா, மைக்ரோசிப் டீட்டெயில்ஸ், அதோட பப்பியோட டேட் ஆஃப் பர்த், ஒரு நல்ல ப்ரீடர் கிட்ட வந்து எடுக்கிறீங்களான்றத பாருங்க மெயின். ஓகேங்களா, ரெண்டாவது பேப்பர்ஸ் வந்து நிறைய பேர் ஃபேக்காக பண்ணுறாங்க. இப்போ நம்மளதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனூன்டாக இருக்கும். இப்போ ஏன்னா எங்களோட டாக்ஸ் எல்லாமே மைக்ரோசிப் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து விசிபிளாக டாகை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ரெண்டாவது பேப்பர்ஸ் நம்ம ஃபேக்கிங்கே பண்ண மாட்டோம். என்னோட பப்பியோட பேப்பர்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா இது இவனோட பப்பீஸ் இப்போதைக்கு ப்ரெசன்டில் இருக்குது. ஓகேங்களா, நான் பப்பீஸும் காட்டுறேன். ஓகேங்களா, அதுக்கும் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸ் தரேன். ஓகேங்களா, அதில் பார்த்தீங்கன்னாலும் என்னோட கெனல் நேம் மென்ஷன் பண்ணியிருக்கோம், உங்களுக்கு ஷைன்வுட்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரெண்டாவது நான் இப்போ இம்போர்ட்டோட சன்னுனா இம்போர்ட்டோட சன்னு தான் உங்களுக்கு மென்ஷன் ஆகிருக்கும். ஓகேங்களா, பப்பியோட மதர் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியனோட டைரக்ட் டாட்டர், அப்படியே வந்து இந்தியன் சாம்பியனோட டைரக்ட் டாட்டர்னு அதில் மென்ஷன் ஆகிருக்கும் உங்களுக்கு. டைட்டில்ஸ் தான் சொல்கிறேன், நான் காட்டணும்னா நிறைய காட்டிக்கிட்டே இருக்கலாம். நம்ம ஷோஸ் வந்து நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் ரெகுலராக. ஓகே, இல்லை இப்போ நமக்கு வந்துட்டு ஷோஸ் நடக்கிறது வந்துட்டு எப்படி தெரியும்? எங்களுக்கு வந்து இன்டிமேஷன் வந்து இருந்துக்கிட்டு நம்ம கிணல்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே நமக்கு கிணல்ல. ரெண்டாவது வந்து இப்போ என்கிட்ட வந்து பப்பீஸ் வாங்குறீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னோட அவங்க உங்களோட நேமில் வந்து நீங்கள் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு மேகசின் மாதிரி இஷ்யூ பண்ணிடுவாங்க. அது வந்து மந்த்லி மந்த்லி வரும், எங்கெங்கே ஷோ நடக்குது, என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுலேயே இன்டிமேட்டட் இருக்கும். ஓகேங்களா, இப்போ சப்போஸ் நீங்கள் ஷோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு எவ்வளோ பே பண்ணணும், என்னன்றது சார்ஜஸ் டீட்டெயில் கேட்டிங்கன்னா அதை பே பண்ண ஆன்லைன்லேயே பே பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்டில் வேணுனாலும் நீங்கள் ஷோ பண்ணலாம். இங்கே தான் ஷோ பண்ணணும், அதர் ஸ்டேட்டில் போய் பண்ண முடியாதுல்ல, ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக ஷோ பண்ணலாம் கேசிஐ சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா. இப்போ மைக்ரோ சிப்ன்றது வந்து நம்ம மைக்ரோ சிப் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி மாதிரி பிரதர். இப்போ இவனோட ஐடென்டியை வேற யாரும் வந்து மாற்ற முடியாது. ஓகேங்களா, இப்போ இவனுக்கு வந்து சர்டிஃபிகேட்டட் இருக்குதுன்னா இவன் சர்டிஃபிகேட்டை ஃபேக் பண்ண முடியாது, ஏன்னா ஆல்ரெடி இவன் மைக்ரோ சிப் இன்ஜெக்டட். அது எங்க நம்ம இது பண்றோம் மைக்ரோ சிப்? இது வந்து நெக்ல இங்க போட்டுருவாங்க பிரதர். ஓகேங்களா, பப்பியில போட முடியாது, மினிமம் வந்து 4 to 5 மந்த்ஸ் ஆகணும். ஓகேங்களா, 5 மந்த்ஸ்ல வந்து டாக்டர் கிட்ட கொடுத்தீங்கன்னா டாக்டர் தான் இன்ஜெக்ட் பண்ணுவாங்க.
நம்ம பண்ண முடியாது. ஓகேங்களா, கொஞ்சம் ப்ரொஃபஷனல் டாக்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க மைக்ரோசிப் இன்ஜெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பெரிய அளவு பெயின் இருக்காது, அவனோட லைஃப் லாங் ஃபுல்லாகவே அந்த மைக்ரோசிப் உள்ளேருந்து நீங்கள் எடுக்க முடியாது. ஒன்ஸ் இன்செர்ட் பண்ணிட்டீங்கன்னா அது எப்படி நம்ம ஸ்கேன் ஏதாச்சும் பண்ணி ஸ்கேனர் இருக்குது, ஸ்கேனர் வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் கிளப்புக்கு எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க செக் பண்ணி அவங்களே செக் பண்ணிடுவாங்க. இப்போ நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் சிப்பில் அது எப்படி இதுவாகும்? ஆமாம், ரிஃப்ளெக்ட் ஆகிடும் பிரதர், எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிடும். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோசிப் பண்ணாத டாக் உள்ள ஷோ உள்ள என்ட்ரி கிடையாது. ஷோ காலோட ஆமாம், நீங்கள் ஷோ கிரவுண்ட் உள்ளே போகும்போது உங்களுக்கு மைக்ரோசிப்பை ஸ்கேன் பண்ணி தான் உங்களுக்கு டாகை உள்ள ஷோ அலோவ் பண்ணுவாங்க. சரி ஓகே, இப்போ நம்ம டாகில் வந்துட்டு என்ன சாம்பியன் லைன்ல வந்து நமக்கு செவன்டீன் ஜென்ரேஷன் சாம்பியன் லைன்ஸ் பிரதர். ஓகேங்களா, தாய் சாம்பியன் அண்ட் கனடியன் சாம்பியனோட டைரக்ட் லைன்ஸ். இவனோட மதர் லைனும் பாத்தீங்கன்னா இந்தியன் சாம்பியனோட டாட்டர் பிளஸ் வந்து இம்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு நோடின்னு சொல்லிட்டு இருக்குது, நோடிஸோட கிராண்ட் டாட்டர் வந்து மதர் சைடு பாத்தீங்கனாலும். ஓகேங்களா, ஃபாதர் வந்து டைரக்ட் சாம்பியனோட இது வந்துடும், உங்களுக்கு டாட்டர் வந்துடும். என்னென்ன கலர்ஸ் அவைலபிள் இருக்கு பிரதர்? நம்ம வந்து ரெண்டே ரெண்டு கலர்ஸ் தான் பிரதர் பண்றோம், ஒன்று ட்ரை கலர் அண்ட் பர்கண்டி கலர். ஓகேங்களா, இது வந்து ட்ரை கலர்லயே பாத்தீங்கன்னா ரெட்டிஷ் ஆரஞ்சு. ஓகேங்களா, இன்னொன்று வந்து பர்கண்டி கலர்னு இருக்கும், பர்கண்டி கலர்ன்றது கொஞ்சம் இதோட கொஞ்சம் ஒரு ஷேட் வந்து டார்க் வரும். ஏன்னா இது ரெண்டு மட்டும் தான் மார்க்கெட்டு, ரெண்டாவது ஷோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்கு தான் நிறைய பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி. மற்றபடி பிளாக், அதுக்கப்புறம் வந்து இந்த சாலிட் கலர்ஸ், அதுக்கப்புறம் ஒயிட் கலர், இதெல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ஷோவில் வந்து அந்தளவுக்கு கிரேடட் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு, ட்ரை கலர்ஸுக்கு இருக்கிற இம்பார்ட்டன்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கும் அந்தளவுக்கு என்கொயரிஸ் கிடையாது பிரதர். நீங்கள் சிட்ஸூன் எடுத்துக்கிட்டிங்கனாவே முக்கால்வாசி ட்ரை கலர் மட்டும்தான் உங்களுக்கு மூவ்மெண்ட் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் ஒரு எப்படி 40 பப்பி சேல் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை கலர் தான் உங்களுக்கு 38 பப்பி இருக்கும், மீதி 2 பப்பி என்கொயரிஸ் மட்டும்தான் உங்களுக்கு பிளாக் கலரு இல்லனா பிளாக் அண்ட் ஒயிட்டு. சாரி, இதுலயுமே நமக்கு வந்து பிளாக் கலர் வருமா லெட்டர் மாதிரி? ஆ, ப்யூர் பிளாக் கலர் அவேலபிள் பிரதர். ஓகேங்களா, ஆனா வந்து நம்ம கிட்ட கிடையாது, நான் பண்றதோ இல்ல இல்ல, நம்மளோட இது வந்து இப்ப இது பண்றது அந்த ஆரிஜினல்ல இருந்து வரும் அப்படினு சொல்றாங்களா மதருக்கு? இல்ல அது மாதிரி ஆக்சுவலா நம்ம லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுக்கிறது பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பர்கண்டி ரெட்டிஷ் ஆரஞ்சு இருக்க மாதிரி லைன்ஸை சூஸ் பண்ணி தான் எடுக்கிறோம். எங்களதுல இருந்து பிளாக் வரவே வராது. ஓகேங்களா, 100% பிளாக்கும் வராது, ஒயிட் வராது, சாலிட் கலர்ஸ் வரவே வராது. இதோட லைஃப் ஸ்பேன்? லைஃப் ஸ்பேன் பொறுத்த வரைக்கும் இது வந்து டாய் பிரீட் பிரதர். ஓகேங்களா, டாய் பிரீடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மினிமம் வந்து 15-16 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன் வந்துடும் பிரதர். என்ன மாதிரி ஃபுட்ஸ் வந்துட்டு நம்ம இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு டைப் ஆஃப் ஃபுட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆஃப்டர்நூனில் மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன் பார்த்தீங்கன்னா சிக்கன் லிவர் ரைஸ் யூஸ் பண்ணுறேன், ஹோம்மேட் ஃபுட்ஸு. ஓகேங்களா, நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் கிண்டின் ஸ்டார்டர்ஸ், அப்படி இல்லைன்னா வந்து டீபேக்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபுட் இருக்கு, ப்ரீமியம் ஃபுட்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேக்சின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 வேக்சினேஷன் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு ஆன்டி ரேபீஸ் வந்து 5 மந்த்ஸ் ஆஃப்டர் 5 மந்த்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் வந்து அந்த 9-in-1 வேக்சினேஷனும் ரேபீஸும் வந்து நீங்கள் எவ்ரி இயர் வந்து நீங்கள் மெயின்டெனன்ஸ்க்கு போட்டு தான் ஆகணும் உங்களுக்கு. இப்போ அது வந்து வேக்சின் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து நம்ம ஷோ கொண்டு போகிறப்ப செக் பண்ணுவாங்களா? ஆ, கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க சார் பிரதர். வேக்சினேஷன் பண்ணியிருந்தா தான் உங்களுக்கு ஷோக்குள்ளே அலோடு, சம் டிசீஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஷோக்குள்ளே அலோடு கிடையாது. ஒரு ஆஃப்டர் 5 மந்த்ஸ் 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் வந்து கோட் உங்களுக்கு லென்தெண்டா வளர ஆரம்பிக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா எவ்ரி 10 மினிட்ஸ் ஒன் டேக்கு வந்து நீங்க க்ரூம் பண்ணா மட்டும் போதும், கோம்பிங் பண்ணா மட்டும் போதும், வேற எதுவுமே தேவை கிடையாது. இது வந்து இப்ப இதுக்கு விட்டமின்ஸ் அது மாதிரி ஏதாச்சும்? விட்டமின்ஸ் வந்து ரெகுலர் விட்டமின்ஸ் யூஸ் பண்ணணும் பிரதர். ஓகேங்களா, ரெகுலர் மல்டி விட்டமின்ஸ் வந்து ரெகுலர், இப்ப நான் பப்பீஸ்க்கே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். ஓகேங்களா, டிவார்மிங் பாத்தீங்கன்னா 15 டேஸ் ஒன்ஸ் வந்து ரெகுலேட் கொடுக்கணும், பப்பீஸ் வந்து 3 மந்த்ஸ் வரைக்கும். ஆஃப்டர் 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் ஒன்ஸ் டிவார்ம் பண்ணா போதும் உங்களுக்கு. நம்ம இதோட பப்பீஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதோட அந்த பப்பியோட மதரை காட்டிடுறேன். ஓகேங்களா, இது பப்பியோட ஃபாதர் அண்ட் பப்பியோட மதரை காட்டிடுறேன். மதரை காட்டின உடனே பப்பீஸை காட்டுறேன். சரி ஓகே, நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து ஃபாதர் பிரதர். ஓகேங்களா, ஃபாதர் வந்து டைரக்ட் இம்போர்ட்டோட சன்னு. ஓகேங்களா, இது வந்து மதர், பப்பியோட மதர். பப்பியோட மதர் பார்த்தீங்கன்னா டைரக்ட் இந்தியன் சாம்பியனோட டாட்டர் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து இதோட ஜென்ரேஷன்லையும் பார்த்தீங்கன்னா இதோட ஃபாதர் மதர் எல்லாமே வந்து கிராண்ட் சாம்பியன்ஸ் வந்துடும் உங்களுக்கு, சாம்பியன்ஸ் அண்ட் இந்தியன் சாம்பியன்ஸ் தான் உங்களுக்கு. இதோட லைன்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17 ஜென்ரேஷன் சாம்பியன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. பப்பீஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸ் தரலாம்,
ரெண்டாவது ரெண்டு வேக்சினேஷன் டன்னு ஓகேங்களா. ஆல்மோஸ்ட் உங்களுக்கு பப்பீஸ் ரொம்ப டூ ஹெல்த்தியாக இருக்கும், ஹெவி போன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. நான் பப்பீஸும் காட்டுறேன் உங்களுக்கு ஓகேங்களா. இப்போ ரெண்டாவது என்கிட்ட ஃபாதர் மதர் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட யாருமே வந்து போட்டோட காட்ட மாட்டாங்க. நம்ம கிட்ட ரெண்டுமே பார்த்தீங்கன்னா போட்டோட தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற டாக்ஸ் எல்லாமே போட்டோல தான் இருக்கும், எதுவுமே வந்து நான் ட்ரிம்மே பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் லிட்டரில் ராபினோட பப்பி கூட நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன், 5 மந்த்ஸ் பப்பி ஓகேங்களா. அவனையும் இப்போ ஷோக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கேன், ஃபீமேல் பப்பி ஓகேங்களா. நான் அவனையும் காட்டுறேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டி கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இதோட ப்ரீடிங் குவாலிட்டி வந்து வேற மாதிரி இருக்கும், ஷோ குவாலிட்டிக்கும் பெட் குவாலிட்டிக்கும். நிறைய பேர் மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு பெட் குவாலிட்டிஸ்ன்னு சொல்லி கொடுப்பாங்க ஓகேங்களா. பப்பீஸ் வந்து 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது, 12,000 ரூபாய் கிடைக்குது, 15 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னுவாங்க. ஆனால் உங்களுக்கு அந்தளவுக்கு குவாலிட்டிஸ் கிடைக்காது. யார்கிட்ட நீங்கள் பப்பி எடுத்தாலும் சரி, ஃபாதர் மதர் பார்த்து நல்ல லைன்ஸ் இருக்குதா, பப்பி நல்லா இருக்குதா, ஹெல்த்தி கண்டிஷனில் இருக்குதுங்களா, வேக்சினேஷன் பண்ணியிருக்கிறாங்களா ஓகேங்களா, அந்த மாதிரி பார்த்து ப்ரீடர்ஸ் கிட்ட வந்து எடுக்கிறது தான் வந்து ரொம்ப சேஃபான விஷயம். இது என்ன கோட்டு, இது அதாவது நார்மலாக வந்துட்டு கோட் சொல்றாங்க, லாங் கோட்டு ஷார்ட் கோட்டு அது மாதிரி. இது வந்து லாங் கோட் ப்ரீட் தான் பிரதர். இதுல வந்து நமக்கு ஷார்ட் கோட்னு இருக்குங்களா? இல்ல, இதுக்கு ஷார்ட் கோட்லாம் கிடையாது. நீங்க வேணும்னா ட்ரிம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. நம்ம வந்து டெடி கட் வச்சுக்கலாம். நம்ம சிட்ஸுவை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன ஸ்டைலிஷ் கட் வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா. இப்ப நாங்க வந்து ஷோஸ்க்கு ரெடி பண்றதுனால எங்க கிட்ட முக்காவாசி எல்லாமே பாத்தீங்கன்னா ஃபுல் வந்து இந்த கட்ல தான் வச்சிருக்கோம். ஃபுல் ஷேப்ல தான் இருக்கும் உங்களுக்கு ஹேர். நாங்க கட்டிங்ஸ்ன்றது ரொம்ப அந்த லெவல் கட்டிங்ஸ் மட்டும் தான் இருக்கும் உங்களுக்கு, தவிர ஃபுல் கட்டிங் பண்ண மாட்டோம் டாக்ஸை பொறுத்த வரைக்கும். இப்போ இது கலர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு. இது என்ன கலர்? ஆமாம், இது வந்து ரெட்டிஷ் ஆரஞ்சு வந்துடும் பிரதர். ட்ரை கலர்லேயே இது ரெட்டிஷ் ஆரஞ்சு, இது ட்ரை கலர்லேயே பர்கண்டி வரும் உங்களுக்கு ஓகேங்களா. நான் அதுதான் சொன்ன பாருங்க, ரெண்டு கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ பப்பீஸ் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பர்கண்டி கலர்ஸும் இருக்குது, ரெட்டிஷ் ஆரஞ்சு கலர்ஸும் இருக்குது. ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிமிலியர் வேரியன்ட் தான் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் உங்களுக்கு. ஆமாம், இதுக்கும் அதுக்கும் ஒரு ஒரு ஷேடு தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். இதுக்கு ஷாம்பூஸ் அது மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஷாம்பூஸ் வந்து இருக்குது பிரதர், ஷாம்பூஸ் வந்து பெஸ்ட் ஷாம்பூஸ் இருக்குது. டைலூஷன் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பப்பி என்கிட்ட வந்து வாங்கும் போது நான் எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன ஷாம்பு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. நீங்கள் ஹேரோட மெயின்டைன் பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஷாம்பு இது பண்ணலாம். இல்லை எனக்கு ஹேர் வேண்டாம் பிரதர், நான் வந்து டெடிகேட்டில் தான் வச்சுக்கோன்னா அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே எக்கனாமிக்ஸ் ப்ராடக்ட்ஸ்லேயே இருக்குது பிரதர். ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது, மெயின்டெனன்ஸ் ரொம்ப இதுவும் கிடையாது, ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். நிறைய பேர் எங்கிட்ட வந்து எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி குழந்தைங்களுக்கும் லேடிஸ் கோசம் தான் எடுக்கிறாங்க ஓகேங்களா. ஏன்னா இந்த ப்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோம் ப்ரீட்ஸ், வெளியில் நீங்கள் அவுட்டரில் வைக்க முடியாது, இன்டோர் ப்ரீட்ஸ் தான் உங்களுக்கு. அதனால நான் வந்ததுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே சத்தமே போடல. ஆமாம், இது எப்பயுமே அப்படிதான் இருக்கோங்களா இல்லை? எப்பவுமே சவுண்டு வந்து ரொம்ப கம்மி பிரதர் சிட்ஸுவை பொறுத்து. அப்போ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு இல்லை, ஆக்சுவலாக ஓப்பனாக ஃப்ராங்காக சொல்லணும்னா உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக வச்சுக்கிறாங்க சிட்ஸ் வச்சு. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு ஈஸி, சின்ன இடத்துல கூட நீங்கள் வச்சுக்கலாம். ரெண்டாவது நீங்கள் ஏசி தான் வேணுன்றது கிடையாது, ஃபேன்லேயே மெயின்டைன் பண்ணலாம். நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேன்லேயே தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேங்களா. ஏசி இருந்தாலும் நான் ஏசி யூஸ் பண்ணுறது கிடையாது, என்னோட டாக் ஃபேனில் தான் இருக்குது. ஆனால் ஃபேனுன்றது மஸ்ட்டு, கம்பல்சரி கம்பல்சரி, ஏன்னா ஹாரி பிரீடுன்றதுனால ஃபேன்ன்றது தேவை உங்களுக்கு. மற்றபடி மெயின்டெனன்ஸ்ன்றது ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் பிரதர், ஒன்றே பெரிய இது கிடையாது. ரெண்டாவது நீங்கள் எங்கேயாவது அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகிறீங்க ஓகேங்களா, இல்லை அப்ராடுக்கே போகிறீங்கன்னா கூட ஈஸியாக நீங்கள் ஹேண்ட் கேரியாக தூக்கிட்டு போகலாம். ஃப்ளைட்லேயே வந்து ஹேண்ட் கேரி ஹலோ பண்ணுறாங்க இருக்குது சிட்ஸுவோ ஹலோ. ஆமாம், சிட்ஸுன்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா டாய் பிரீட்ஸுமே ஹேண்ட் கேரி அலோடு உண்டு. டாய் பிரீட்ஸ் அலோடு உண்டு, நீங்கள் அதுக்கு மட்டும் தனியாக ஃப்ளைட் சார்ஜஸ் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அப்போ வந்துட்டு அப்ராட் போறவங்க இருந்தாங்க அப்படின்னா சிட்ஸு தாராளமா எடுத்துட்டு போலாம் பிரதர் ஓகேங்களா. ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு பெட்ஸ் வாங்கிடுறாங்க, அதுக்கப்புறம் அப்ராட் போறப்போ பெரிய பிரீட்ஸ் தான் உங்களுக்கு ப்ராப்ளம். சப்போஸ் உங்களுக்கு, சப்போஸ் நீங்க என்கிட்ட இருந்து பப்பி வாங்கிட்டு எனக்கு நான் அப்ராட் போறேங்க, எதனா டிரான்ஸ்போர்ட் ஹெல்ப் பண்ண முடியும்னா கூட நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் என்னன்றது நம்ம பர்சன்ஸ் ஆள் இருக்காங்க, நான் ஆள் நம்பர் தரலாம் பிரதர், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுல லாஸ்ட் ரிட்டையர்மென்ட் சொல்லிருந்தீங்களா, அந்த பப்பியை நம்ம பார்க்கலாங்களா? ஆ பார்க்கலாம், 5 மந்த்ஸ் ஆயிருக்கு அப்படி. அது மேலங்களா ஃபெமிலங்களா? அது ஃபெமில பப்பி பிரதர் ஓகேங்களா. ராபினுக்கு அப்படியே டை மார்க் மாதிரியே இருக்கும், நான் காட்டுறேன். இவர் ராபின், இவங்க பேர் என்ன சொல்லிருந்தீங்க? இதோட நேம் வந்து சாக்லேட் பிரதர், சாக்லேட். ஆமா, இப்ப வர போறவங்க பேரு, அதோட பேர் செனோரிட்டா. அது வந்து ஆக்சுவலா மதர் இது கிடையாது, மதர் வந்து வேற மதர், ஃபாதர் சேம் ஃபாதர் மட்டும், ஃபாதர் மட்டும் சேம் ஃபாதர் ஓகே. இப்போ நம்ம இதை ஸ்டெட் மெயிலாகவும் யூஸ் பண்ணுறோமா? இப்போ நம்ம பப்பீஸ் கொடுத்தவங்களுக்கு வந்துட்டு ஸ்டெட் மெயில்ஸ் வந்து ஒன்லி ஃபார் மை என்னோட கிளைண்ட்ஸுக்கு மட்டும் தான் பிரதர் நான் அலோவ் பண்ணுறேன். என்கிட்ட வந்து 3 மெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா, இவன் மட்டும் கிடையாது. என்கிட்ட இன்னொரு இம்போர்ட் சன் வச்சிருக்கேன், இது இல்லாத வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மல்டி கண்ட்ரி சாம்பியனோட கிராண்ட் சன் ஒன்று வச்சிருக்கேன் ஓகே ஓகேங்களா. என்கிட்ட 3 ஸ்டெட் மெயில்ஸ் இருக்கு. இப்போ நீங்கள் என்கிட்ட வந்து ஃபீமேல் பப்பீஸ் நிறைய பேர், ஏன்னா மேல்ஸோட என்கொயரி ஃபீமேலுக்கு தான் ஜாஸ்தி சிட்ஸுவை பொறுத்த வரைக்கும்
ஓகேங்களா. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 8 மந்த்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் ட்ரிபிள் ஆகிடும், உங்களுக்கு மீட்டிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி இஷ்யூஸ் நடக்கும் உங்களுக்கு. கம்பல்சரி மேல்னா மீட்டிங் பண்ணியே ஆகணும். ஃபீமேல் அப்படி கிடையாது, உங்களுக்கு நீங்கள் மேட் பண்ணாலும் சரி மேட் பண்ணலனாலும் சரி அது பாட்டு சைலண்டாக இருக்கும், உங்களுக்கு எந்த ட்ரிபிளும் கிடையாது. ரெண்டாவது ஹீட்டுன்றதும் உங்களுக்கு ப்ளீடிங் இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மி, உங்களுக்கு செக்ஸோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக இருக்காது உங்களுக்கு. அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஈஸி உங்களுக்கு. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா மேலுக்கும் ஃபீமேலுக்கும் கம்பேர் பண்ணும்போது ஃபீமேல் வந்து உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஃப்ரீ மேலே கம்பேர் பண்ணும்போது. இது ஒரு லிட்டர்மெண்ட்டுக்கு எத்தனை பப்பீஸ் நார்மல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 பப்பீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இது கிளைமேட் ஏத்த மாதிரி ஏதாச்சும் நம்ம அதுக்கு தனியா ஸ்பெஷலா கேர் எடுத்து பாக்கலாம். இல்ல பிரதர், சிட்ஜோவை பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த ஹாட் கிளைமேட் விண்டர் கிளைமேட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது உங்களுக்கு. எல்லா கிளைமேட்டுமே அடாப்ட் கிளைமேட்ல நீங்க யூஸ் பண்ணலாம். நம்ம ஃபேன் மட்டும் ரெகுலரா மேக்ஸிமம் ரெய்னி டைம்ல மட்டும் பாத் பண்ணும்போது ட்ரையர்ஸ் வந்து ரொம்ப மஸ்டா யூஸ் பண்ணனும். நீங்க எவ்ரி பாத்திங் டைம் நீங்க ட்ரையர்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. ஹேர் வந்து ஃபுல் ட்ரை பண்ணிடணும், ஈரமே இருக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது. ஏன்னா உங்களுக்கு வாட்டர் ஈஸியா இருந்தாதான் உங்களுக்கு வந்து சம் அந்த ஸ்கின் இஷ்யூஸ் எல்லாம் வரும் உங்களுக்கு. நீங்க ட்ரை பண்ணிட்டீங்கன்னா எந்த இஷ்யூஸும் கிடையாது. நீங்க பாக்குறீங்களா எவ்வளவு ஹெல்த்தியா இருக்காங்க, என்ன எப்படி இருக்காங்கன்ட்டு. ஆமா ஓகேங்களா. வெளியில நீங்க எவ்வளவு செக்ஸு பாத்துருப்பீங்க, நம்மளோட குவாலிட்டி என்னன்றது உங்களுக்கு தெரியும் பார்த்த உடனே. ஓகே, இதோட பப்பீஸ் பார்த்துடலாமா நம்ம? இப்போ நான் முதல்ல அந்த 5 மந்த்ஸ் பப்பி காட்டுறேன் பிரதர், அதுக்கப்புறம் பப்பியை காட்டுறேன் உங்களுக்கு. இது என்ன டிஃப்ரெண்டா இருக்கு, இது வரைக்கும் ரெண்டு இது காட்டியிருந்தீங்க. ஆமா பிரதர், இது வந்து ராபினோட டாட்டர். இது கரெக்டா 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டடு. 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டடு, 6th மந்த் ரன்னிங் போயிட்டு இருக்குது. இப்போ நான் ஷோக்கோசம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ராபின் ஃபேஸையும் இவனோட ஃபேஸையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஆமாம், சாக்லேட்டை விட இது நல்லா இதுவாக இருக்கு. ஆமாம் ஓகேங்களா. மதர் வந்து வேற மதர் பிரதர் ஓகேங்களா. ராபின்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிறது ஃபுல்லாகவே ராபின் மாதிரி தான் வரும் உங்களுக்கு. மதர் மாதிரி டாமினேஷன் கம்மி கம்மி தான், எப்பவுமே ராபினோட டாமினேஷன் ஜாஸ்தி எல்லா லிட்டரல் மந்த்லேயுமே. நான் இந்த லிட்டர் மந்த் பப்பீஸ் கூட இருக்குதுன்னு சொல்கிறேன் பாருங்க, எல்லாமே ராபின் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. மதர் டாமினேஷன் கம்மி. 5 மந்த்ஸில் என்ன க்ரோத் இருக்குதுன்னு பாருங்க. 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட் ஆல்மோஸ்ட். ஏன்னா இந்த 22 5 மந்த்ஸ் கம்ப்ளீட்டட், 6th மந்த் ரன்னிங்ல இருக்கு. இதுல நல்லா தெரியுது நமக்கு கோட்டு. ஆமா, கோட் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு போன் சைஸ் வந்து நல்லா, போன்ஸே உங்களுக்கு என்ன ஹெவியா இருக்குதுன்னு பாருங்க. நார்மல் பப்பீஸ்ல நீங்க இந்த போன் சைஸ் பார்க்கவே முடியாது. இதுல போனே பார்க்க மாட்டாங்க. ரெண்டாவது நம்மளது ஃபுல் அண்ட் ஃபுல் சிசர் பைட்ல இருக்கும். ஓகே, பைட் தெரியுங்களா? ஆ ஸோ மார்க்கெட்ல நிறைய பேர் வாங்குறாங்க. இதுல நம்ம என்னென்ன பார்த்து செட்ஜூல வந்துட்டு ஷோ குவாலிட்டி அப்படின்றப்ப ஷோ குவாலிட்டி என்ன பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதை நிக்கிற பொசிஷன்லயே தெரியும் பாருங்க. நான் கை எங்கேயுமே விடல, சும்மா லைட்டா இங்க ஒரே ஒரு விரல்ல தான் ஹோல்டிங் வச்சிருக்கேன், இங்க ஒரே ஒரு விரல்ல தான் ஹோல்டிங் வச்சிருக்கேன். ஓகே, டாக் நிக்கிற பொசிஷன், ஆங்கிலேஷன், போன் ஸ்ட்ரக்சர், ஹெட் சைஸ் ஓகேங்களா, இந்த பைட்டு, இந்த நோஸ் வந்து நல்லா பஞ்சா இருக்கும் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு பஞ்சு. ஃபேஸ் பஞ்சா இருக்கணும் உங்களுக்கு. செஸ்ட் வந்து நல்லா ப்ராடன்ட் செஸ்ட் இருக்கணும். இங்க இருக்கிற சிட்ஜுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா செஸ்ட் இவ்வளவு ப்ராடன்ட் இருக்கவே இருக்காது, ரொம்ப குறுகுன மாதிரி இருக்கும். இப்போ இது நம்ம பப்பிலே வந்துட்டு ஷோ குவாலிட்டி நார்மல் குவாலிட்டின்றத பார்க்க முடியுங்களா? கண்டிப்பா பார்க்க முடியும் பிரதர். நீங்க ஃபாதர் மதரை வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். செகண்ட் திங், பப்பியே டிஃப்ரெண்டா தெரியும் உங்களுக்கு. நான் பப்பீஸ் காட்டுறேன், பப்பீஸ் காட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா, ஏன்னா பப்பீஸ்லேயே டிஃப்ரெண்ட் தெரியும். ரெண்டாவது ஈஸி மெயின்டெனன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷோ குவாலிட்டியில ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ். ஏன்னா உங்களுக்கு ஜெனட்டிக்லயே அது இருக்கும் பியூரிட்டி, அதனால உங்களுக்கு ரொம்ப அளவுக்கு மெயின்டெனன்ஸ் கிடையவே கிடையாது. நாமினல் இப்போ நீங்க ஒரு ராயல் கினியன் 3 kg பேக் வாங்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பப்பிக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் 2.5 மந்த்ஸ் வந்துடும் உங்களுக்கு வெறும் ராயல் கினியன்ல மெயின்டைன் பண்ணாவே. இல்லை நீங்க ஹோம் மேட் ஃபுட் மெயின்டைன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 3 to 4 மந்த்ஸ் வரும். ஏன்னா ஹோம் மேட் நீங்க கண்டிப்பா ஒன் டைம் வந்து ட்ரை ஃபுட் வைக்கிறதுன்றது நல்லதுதான். நல்லது, நான் ஃபுல்லாகவே ஹோம் மேட் ஃபுட்டும் வைக்க சொல்ல மாட்டேன், ஃபுல்லாகவே ட்ரை ஃபுட்டும் வைக்க சொல்ல மாட்டேன், காம்பினேஷன் ஃபுட் மாதிரி கொடுக்க சொல்லுவேன். அப்போ என்னன்னா அவனுக்கு கார்போஹைட்ரேட்ஸும் கிடைக்கும், பிளஸ் வந்து ட்ரை ஃபுட் எசென்சியலும் கிடைக்கும் உங்களுக்கு. இப்போ இது ஸ்கின்னுக்கு, அதாவது நம்ம ஹேர்க்காக வந்துட்டு தனியாக வேற ஃபுட்டில் மல்டி விட்டமின்ஸ் அண்டு இன்னொரு சப்ளிமெண்ட் இருக்குது பிரதர் ஓகேங்களா. அது வந்து நான் உங்களுக்கு நீங்கள் பப்பீஸ் எடுக்கும்போது சொல்கிறேன், ரொம்ப எக்கனாமிக்கான சப்ளிமெண்ட்டு, நீங்கள் ரெகுலராக கொடுக்க ஆரம்பிச்சாவே போதும். அதை மெயின்டைன் பண்ணவே இது உங்களுக்கு பப்பியில் தெரியுதுங்களா கோட் எப்படி இருக்குதுன்னு. அது எப்படி ஆக்சுவலா, இதுவே வந்து நாங்கள் கோட் வந்து லைட்டா ஷேப்பிங் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகேங்களா, இதோட ஜாஸ்தியா இருக்கும் கோட். அது வந்து நம்ம அந்த விட்டமின்ஸ் வந்து ஷோ போறோம் அப்படின்னா ஷோ போறதுக்கு முன்னே 1 மந்த் முன்ன கொடுத்தா போதுமா? இல்ல இல்ல பிரதர், ரெகுலரா ஹாரி பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்க ரெகுலரா வந்து மெயின்டைன் கொடுத்துட்டே இருந்தா உங்களுக்கு ரொம்ப எக்கனாமிக் பிரதர். உங்களுக்கு ஒரு மல்டி விட்டமின் பாட்டில் பாத்தீங்கன்னா 250 ருபீஸ்க்குள்ள தான் வரும் உங்களுக்கு.
ஓகேங்களா. அந்த பாட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு மினிமம் ஒரு டாக் யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு 2 months to 1.5 months வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இது ஹேரோட இருக்கிறது அப்படின்றதுனால இது கொண்ட திக்ஸுக்கு நம்ம என்ன? இல்லை பிரதர், நான் என்னோட டாக்ஸில் வந்து ஒரு டிக்கு கூட நீங்கள் பார்க்க முடியாது, என்னோட பப்பீஸ்லையும் ஒரு டிக் கூட பார்க்க முடியாது. நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோன்றது பொறுத்து தான் இருக்குது. நீங்கள் வந்து 7 days once பாத் பண்ணி கிளியராக வச்சுக்கோங்க, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக டிக்ஸ் இருக்குதான் செக் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே எடுத்துருவாங்க டாகை. ஓகேங்களா, அப்போ உங்களுக்கு வந்து டிக்ஸ் வர்றதுக்கு சான்சஸ். ஏன்னா இது ஃபுல்லாகவே வந்துட்டு ஹேராக இருக்குது. ஆமாம், ஹேர்லெஸ்ஸாக இருந்தது அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியாக பார்த்துடலாம். பிரதர், நீங்கள் ஷார்ட் ஹேர்ஸோட ஹேரி ப்ரீடில் தான் ஈஸியாக நீங்கள் வந்து டிக்ஸை கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகேங்களா, நீங்கள் கோம் பண்ணும் போதே டிக்ஸ் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் கோம்புலேயே வந்துடும் உங்களுக்கு, அதனால் உங்களுக்கு பெரிய இஷ்யூஸ் தெரியாது. செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா, நம்ம எனக்கு டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஹோம் விசிட் வராங்க, நாங்கள் எங்கேயும் வெளியில் எடுத்துகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறது கிடையாது. நம்மளுக்கு கெனல் டாக்டர்ஸ், நம்மளுக்கு கெனலுக்குன்னு டாக்டர் இருக்காரு, அவர் தான் வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறது எல்லா ஒர்க்கும் அவர் தான் பார்க்குறாரு. இப்போ பப்பீஸ்க்கு வேக்சினேஷனும் அவர் தான் பண்ணியிருக்காரு. நான் உங்களுக்கு வேக்சினேஷன் பண்ண புக்கும் காட்டுறேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ இது நீங்கள் வந்து ராபினோட கூட வச்சு காட்டினீங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கும் இருக்கிற அந்த நான் காட்டுறேன் பாருங்களேன். நீங்கள் ராபினையும் பாருங்கள், ராபினோட டாக்டரையும் பாருங்கள். தெரியுதுங்களா ஃபேஸ் ரெண்டும்? ஆ தெரியுது. இப்போ இதில் எது ராபின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க? ரெண்டுமே பார்க்குறது ஒரே மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது இது வந்து ராபினோட டாட்டர், இது மேல் கூட கிடையாது, ஃபீமேல் பப்பி. ஓகேங்களா, நம்மளது மேல் எடுத்தாலும் சரி ஃபீமேல் எடுத்தாலும் சரி ஷோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் வந்து ஈவனாக தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. மேல் ஃபீமேல்ன்றது வந்து நீங்கள் அந்த இதை வச்சு தான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ இதுக்கு நம்ம ட்ரைனிங் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் கொடுக்கணும்? ஈஸி ஷோ போறதுக்கு? ஆமா, அதுக்கு தனியா ட்ரைனர் வச்சு நம்ம? இல்ல பிரதர், என்னோட டாக்ஸ் ஃபுல்லாவே நானே வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறேன். ஓகே ஓகேங்களா, ஷோ ட்ரைனிங் நம்ம தான் பண்றோம், ஷோ க்ரூமிங், அதுக்கப்புறம் வந்து ஷோ ஹேண்ட்லிங்கும் நான் தான் பண்ணிக்கிறேன். என்னோட டாக்ஸ், என்னோட டாக்ஸ் எல்லாமே நான் ஷோ ரிங்ஸ்ல நான் தான் காட்டுறேன் பிரதர். இப்போ என்னோட கஸ்டமர் எடுக்கிறாங்கன்னா நான் அவங்களுக்கும் கைட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். அவங்க கற்றுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்கன்னா நம்ம வந்து கைட் பண்ண போகிறோம். ஓகே, நம்ம என்னென்ன பண்ணி கொண்டு போவாங்க? நீங்கள் இப்போ ஒரு 3 இது சொல்லியிருந்தீங்க, அதெல்லாம் என்னென்னட்டு? இல்ல ஒண்ணுமே இல்ல பிரதர், ஆக்சுவலா டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு ஷோஸ்ல பாத்தீங்கன்னா டாகோட குவாலிட்டி அண்ட் ஹேரோட ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு ஓகேங்களா, போன் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு 300 points இருக்குது. இப்படிதான் ஹெட் இருக்கணும், இப்படிதான் டெயில் செட்டிங் இருக்கணும், இப்படிதான் இயர் செட்டிங் இருக்கணும், பைட் செட்டிங் இப்படிதான் இருக்கணும், போன்ஸ் வந்து லெக்ஸ் இப்படிதான் இருக்கணும், ஷோல்டர் இப்படிதான் இருக்கணும் ஓகேங்களா, ஹிப் போன்ஸ் இப்படிதான் இருக்கணும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த நெயில்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கணும் பொசிஷன், அந்த மாதிரி ஒரு சில கரெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு ஷோ குவாலிட்டிக்கும் பெட் குவாலிட்டிக்கும். இப்போ இதில் நெயில் கலர்ஸ் ஏதாச்சும் பார்ப்பாங்களா? ஆ கண்டிப்பாக பிரதர், ஆக்சுவலாக உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது வந்து இந்த நான் சொன்ன 2 கலர் தான் பிரதர். ட்ரை கலரில் வந்து அந்த ரெட்டிஷ் ஆரஞ்சும் பர்கண்டிக்கும் தான் நிறைய இது. நீங்கள் லாஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸாக நீங்கள் ஷோஸில் பார்த்தீங்கன்னா கூட வின்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரை கலர் தான் நிறைய வின் பண்ணும். பிளாக் அண்ட் ஒயிட்டோ பிளாக் கலரோ வின்னிங் வந்து ரொம்ப கம்மி உங்களுக்கு. ஓகே, இது இல்லாமல் இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற மிச்சம் இருக்கிற பிரீட்ஸும் பார்த்துடலாமா? மிச்சம் வந்து எல்லாமே நம்ம கிட்ட சிட்ஸு தான் பிரதர், எல்லாமே வந்து ஹாரி பிரீட்ஸு என்கிட்ட, எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் லைன்ஸ், எல்லாமே இம்போர்ட்டோட பப்பீஸு ஓகேங்களா, சாம்பியனோட டாட்டர்ஸு, இம்போர்ட்டோட டைரக்ட் டாட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம கிட்ட. ஓகேங்களா, நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் குவாலிட்டியாக இருக்கும், ப்ளஸ் வந்து எதுவுமே வந்து 0 trimming கிடையாது. ஓகே, ஃபுல் ஹேரில் தான் இருக்கும் உங்களுக்கு. நிறைய பேர் சர்டிஃபிகேட்ஸ் வந்து சார் நீங்கள் வாங்குங்க 3 months கழிச்சு பப்பிக்கு பேப்பர்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லுவாங்க, நம்மளது அப்படி கிடையாது பிரதர். பப்பீஸன் வந்து நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் யூடியூப்ல ஓகேங்களா, அப்ளை பண்ணியிருந்தேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ பப்பீஸ்க்கு பேப்பர்ஸ் வந்துருச்சு, ஆல்ரெடி வாங்கினவங்களுக்குலாம் நான் பேப்பர்ஸ் கொடுத்துட்டேன் ஓகேங்களா. இப்போ வந்து ப்ரெசன்டட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு மேலே பப்பி வாங்குறவங்களுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸே கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இது கிடையாது. செகண்ட் 2 வேக்சினேஷனும் டன் உங்களுக்கு, வேக்சினேஷன் பண்ண ரெக்கார்டும் உங்களுக்கு கையோடயே கொடுத்துருவேன். சரி, பப்பி எடுக்கும் போது பப்பியை பார்த்துலாமா? இப்போ ஆ பப்பி பார்த்துலாம் பிரதர். இது வந்து என்னோட இன்னொரு ஃபீமேல் பிரதர் ஓகேங்களா, இதுவும் பார்த்தீங்கன்னா 2 country சாம்பியனோட ஃபீமேல். இவனும் பார்த்தீங்கன்னா 1 cc ஒரு RCC வாங்கியிருக்குது, ப்ளஸ் வந்து 3 class first வாங்கியிருக்குது ஓகேங்களா. மேல் மட்டும் நம்ம ஷோ பண்ணலை, ஃபீமேல்ஸும் ஷோ பண்ணிட்டு தான் இருக்கோம். இதோட ஃபாதரும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் தாய்லாண்ட் இம்போர்ட்டு ஓகேங்களா, தாய்லாண்ட் சாம்பியன் அண்ட் இந்தியன் சாம்பியன் 2 countryயோட சாம்பியனோட டாட்டர் இது. இது 1 year 2 months ஆகுது, உங்களுக்கு குவாலிட்டி பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இதுவும் வந்துட்டு நல்லா பர் நல்லா. ஆமாம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரஷ்யன் லைன்ஸ், சாப்ரான் ஷெரின்னு சொல்லிட்டு ஒரு லைன் கொஞ்சம் ஃபேமஸ் லைன் சிட்ஸுவை பொறுத்த வரைக்கும், அந்த லைன் டாப் லைன்ஸ்லேருந்து வந்தது இது. உங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா
போர்ட் வந்து பக்காவா இருக்கும் உங்களுக்கு. அது நிக்கிற பொசிஷன் தெரியுதுங்களா உங்களுக்கு? உங்களுக்கு ஷோ க்ரூமிங்ன்றது இதுதான், இந்த மாதிரி தான் ஷோக்கு ரெடி பண்ணுவோம். இப்போ இது வந்துட்டு ஃபர்தர் கட் பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா ஷோல அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து ஷோக்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒபீடியன்ட் ஷோஸ் கிடையாது பிரதர். ஓகே ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த அழகுக்கு தான் ஷோ வந்து எடுக்கிறாங்க. ரெண்டாவது அதோட ஆரிஜின் வந்து ரொம்ப பியூரிட்டி ஒரிஜினலாக இருக்கணும். ரெண்டாவது அதோட மூமெண்ட்ஸ் ஓகேங்களா, மூமெண்ட்ஸ் தான் மெயின் வாட்ச் பண்ணுவாங்க. மூமெண்ட்ஸ் அண்ட் பிஹேவியர் ஷோ டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடிக்கவே கிடைக்காது பிரதர். நீங்கள் 100% சேஃபாக வந்து இது பண்ணலாம். அதோட பப்பீஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைட்டிங் சென்ஸ் ரொம்ப கம்மி, ஏன்னா அதோட ஜீன்லேயே இருக்கும் உங்களுக்கு. இவ்வளோ நேரம் இருக்கீங்களா, எதனா ஒரு சவுண்ட் நாய்ஸஸ் எதனா இருக்குதா நீங்கள் பார்த்துருப்பீங்க? இவ்வளோ நேரம் என்னோட வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க, ஒரு சவுண்ட் எதனா இருந்ததா? இல்லை, இது வரைக்கும் எதுவும் நம்மளால் பார்க்க முடியல. சவுண்ட் வந்து ரொம்ப ஃபீடாக இருக்கும் உங்களுக்கு நாய்ஸை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ஃபோன் பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதுவும் லெட்டர்மெண்ட் ஆயிருக்கா நமக்கு? இல்லை பிரதர், இது நான் ஒன்றும் மேட் பண்ணலை. இது வரைக்கும் ஆல்ரெடி ஹீட்டில் தான் இருந்தது, நான் இந்த வாட்டி மேட் பண்ணலை. ஏன்னா இன்னும் ஒரு 2 CCs எனக்கு கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது சாம்பியன் முடிக்கிறதுக்கு. சரி, அது ஏதாச்சும் டைமிங் இருக்குங்களா? அந்த 1 இயர்க்குள்ளே இத்தனை சர்டிஃபிகேட்டு? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பப்பீஸில் பண்ணுறீங்கன்னா பப்பீஸில் வந்து உங்களுக்கு 3 CC வரைக்கும் தான் நீங்கள் பண்ண முடியும். ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் இன்னொரு சிசி பண்ணால் தான் சாம்பியன் க்ளோஸ் பண்ண முடியும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறம் நீங்கள் எத்தனை 4 CC பண்ணிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் சாம்பியன் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் இருக்கணும், ஒரே ஜட்ஜ் கிட்ட நீங்கள் வாங்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் ஜட்ஜஸ் இருக்கணும், டிஃப்ரெண்ட் ஷோஸ் இருக்கணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒரு ஒரு ரிங்கு வந்து தனித்தனியாக இருக்கணும். 4 ரிங்கில் வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னும் போது 4 CC கிடைக்குதுன்னா உங்களுக்கு ஈஸியாக இந்தியன் சாம்பியன் டைட்டில் க்ளோஸ் ஆகிடும் உங்களுக்கு. ஆல்மோஸ்ட் நான் அப்படி தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலாக இந்த ஃபீமேல் காட்டிட்டு இருக்கேன், ராபினியும் காட்டிட்டு இருக்கேன், என்னோட இன்னொரு 10 மந்த்ஸ் மேல் சொன்ன பாருங்க அந்த மல்டி கண்ட்ரி சாம்பியனோட கிராண்ட் சன் சொல்லிட்டு அதையும் காட்டிட்டு இருக்கேன். ஓகேங்களா, இந்த வட்டிக்கு இன்னொரு அந்த ராபினோட டாட்டரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன்ல, அந்த ஃபீமேல் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே, இப்போ இது நம்ம இது போகிறோம் அப்படின்னா ஏதாச்சும் நம்ம பே பண்ணி இது பண்ணுவோம். ஆமாம் பிரதர், கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரி ஃபீஸுன்றது நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஷோஸுக்கு வந்து நிறைய பேர் ஷோக்கு செலவாகுதுன்னா நீங்கள் போயிட்டு வர ட்ராவலிங் காஸ்ட்டு தான் பிரதர். ஓகேங்களா, ட்ராவலிங் காஸ்ட்டு அங்கே எக்ஸ்பென்சிவ் செலவாகுது, ஷோ கட்டுற அமௌண்ட்டு அதுதான் உங்களுக்கு மெயின் செலவு. அது என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது மினிமமாக எவ்வளோ? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3000 ருபீஸ் வரும். டிபெண்ட் ஆஃப் ஷோஸை பொறுத்த இருக்குது. ஒரு ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா 3 ரிங்குனா 3000 ருபீஸ் வரும். ஒரு சில ஷோஸில் 4 ரிங்ஸ் வரும். 4 ரிங்ஸ்னு வரும்போது உங்களுக்கு 4000, 5000 அந்த மாதிரி டிபெண்ட் ஆஃப் ஷோஸ் ரிங்ஸை பொறுத்து ப்ரைசிங் வந்து. நமக்கு வந்து மெடல் மட்டும் தான் தருவாங்களா இல்லை வேறு ஏதாச்சும் கிஃப்ட்ஸும்? இல்லை பிரதர், ஒன்லி மெடல்ஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் மட்டும்தான் வரும் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சாம்பியன் பண்ணுறதுக்கு தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். இதுலேருந்து ஒன்றும் பெரிய மணி ஏர்ன் பண்ணுறதுலாம் கிடையாது, இது வந்து ஒரு ஹாபி. ஓகேங்களா, ரெண்டாவது ஷோ கிரேஸ்ன்றதுனால நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம் ரெகுலர்டாக. எங்ககிட்ட இருக்கிற குவாலிட்டியை நாங்கள் வெளியில் காட்டணும், எக்ஸ்போஸ் பண்ணணும். ஓகேங்களா, நம்மளோட டாக் பெஸ்ட் டாக்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளோதான் விஷயம். சரி, நம்ம இப்போ மிச்சம் இருக்கிற டாக்ஸும் பப்பீஸையும் பார்த்துக்கலாம். இப்போ பப்பீஸ் பார்த்துடலாம் பிரதர். உங்களுக்கு நார்மலோட உங்களுக்கு சைஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும், ஹெட்டு சைஸே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நார்மல் பப்பீஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வராது, ஹெட் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். போன்ஸ் லெக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ இதுதான் வந்துட்டு ராபினோட? ஆமாம், இது ஃபுல்லாகவே ராபினோட லிட்டர்மெண்ட் தான் பிரதர். ஓகே, மதர் உங்களுக்கு ஆல்ரெடி காட்டணும் பாருங்க, சாக்லேட். ஆமாம், சாக்லேட் மதரும் ராபின் தான் ஃபாதர். சாக்லேட் மதர் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இந்தியன் சாம்பியனோட டாட்டர் அது. ஓகேங்களா, ராபின் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட்டோட டைரக்ஷன். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா மேல் மட்டும் தான் வச்சுருப்பாங்க, இல்லை ஃபீமேல் மட்டும் வச்சுட்டு மேல் இது பண்ணாமல் காட்டுவாங்க. இப்போ நம்ம கையில் வந்துட்டு நம்மளோட இது வேண்டதுனால பப்பீஸ் எடுக்க வரவங்க மேல் ஃபீமேல் ரெண்டுத்துமே பார்த்துருக்க முடியும். ஆமாம் ஆமாம் பிரதர், நம்ம வந்து வெறும் சிட்ஸுக்கு மட்டும் தான் பண்ணுறோம். ரெண்டாவது நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். ஓகேங்களா, நாங்கள் இதை ப்ரீடிங்னு பண்ணலை, ஃபஸ்ட்டு ஹாபிக்கு தான் உள்ளே வந்தோம். ஓகேங்களா, இப்போ ஷோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஷோ கிரேஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். எங்ககிட்ட எப்போவுமே பப்பீஸ் கிடைக்காது. ஓகே, ஒன்லி எங்கிட்ட ப்ரீடிங் ஆகிற டைம் மட்டும் தான் பப்பீஸ். இப்போ நீங்கள் பப்பீஸ் வந்து இல்லாத டைம் கேட்டிங்கன்னா கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், 3 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், 4 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பப்பீஸ் தரோம்னு சொல்லிட்டு தான் சொல்லுவோமே தவிர வெளியிலேருந்து நாங்கள் பப்பீஸ் வாங்கி கொடுக்கறது கிடையாது.
பப்பிஸ் ஹெல்தி கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு என்ன ஹைப்பர்டா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இது நம்ம மேட்டிங் டைம் அது எப்படி என்னன்றது? ப்ரீடிங் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஹீட் வந்து 8 மந்த்ஸில் வரும், செகண்ட் ஹீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13-15 மந்த்ஸில் செகண்ட் ஹீட் வந்துடும். செகண்ட் ஹீட்ல தான் ப்ரீட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ஹீட்ல ப்ரீட் பண்ணக்கூடாது. மேட் பண்ணதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் டைம், 60 டேஸ். 60 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பப்பீஸ் லெட்டர்மெண்ட் ஆகிடும். அதுலேருந்து உங்களுக்கு ரேசிங் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 35-40 டேஸ் வரைக்கும் மதர் மில்கில் மெயின்டைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் ஃபுட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து 16-17 டேஸ்லேயே வந்து உங்களுக்கு ஐஸ் ஓப்பன் ஆன உடனே அடிஷ்னல் ஃபுட் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ நம்ம பப்பீஸ் என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்? பப்பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25K கோட் பண்ணுறேன் பிரதர், 2 வேக்சினேஷன் டன்னு. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா, அது வந்து ஒரே ஒரு வேக்சினேஷன் தான் டன்னு. ஓகேங்களா, இந்த வாட்டி 2 வேக்சினேஷன் டன் இருந்தாலும் நான் ப்ரைஸ் வந்து இது பண்ணலை, சேம் ப்ரைஸ் தான் போஸ்ட் பண்ணுறேன். வேக்சினேஷன் வந்து ரெண்டுமே டாக்டர் தான் பண்ணியிருக்காரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிஐ பேப்பர்ஸ் ஹேண்ட் டு ஹேண்ட் பப்பீஸ் நீங்கள் வாங்கும் போதே கொடுத்துடலாம், பேப்பர்ஸும் கைக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம கிட்ட ஏதாச்சும் பேப்பர்ஸ் இருக்கு? நான் எல்லாமே இப்போ காட்டுறேன் பிரதர். ஓகேங்களா, ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸ் இருக்குது, நான் ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸோட காட்டுறேன் உங்களுக்கு. ராபின் சொல்லிட்டு நேம் மென்ஷன் ஆயிருக்காங்க. ராபினோட பேப்பர் ஃபாதர் வந்து டைரக்ட் டிஸ்மிஸ் பிளாக் பேந்தர்னு சொல்லிட்டு ஒரு தாய்லாண்ட் நேம் போட்டு அந்த இம்ப்ளோ இம்போர்ட்டோட டைரக்ட் சன் உங்களுக்கு ஓகேங்களா இவனோட ரேம் வந்து என்னோட கெனல் நேம் சேஞ்ச் பண்ணிட்டேன் இப்போ இதுதான் உன்னோட ஃபுல் நேமு உங்களுக்கு ஆஸ் பீன் சேஞ்ச் சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க ஷைனூட் கிரிப்டோ கரன்சி ரேமோன்னு சொல்லிட்டு வரும் உங
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் சாம்பியனோட டாட்டர். ஓகே, உங்களுக்கு அதோட மதர் லைனும் பார்த்தீங்கன்னா டைரக்ட் சாம்பியனோட உங்களுக்கு டாட்டர் வந்துடும். உங்களுக்கு ரெண்டு லைனுமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாம்பியன் லைன்ஸ் தான் வரும். உங்களுக்கு சாம்பியன் லைன்ஸ்னா அதுக்கு முன்ன இருக்க ரெண்டு ஜென்ரேஷன் மட்டும் தான் பார்ப்பாங்க? இல்லை 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 பிரதர், இது வந்து பார்த்தீங்கன்னா 17 ஜென்ரேஷன், 17 ஜென்ரேஷனுமே சாம்பியன்ஸ் இருக்கு. இதோட பேப்பர்ஸ் பிஃபோர் பேப்பர் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா. இப்போ ராபி இந்த சாக்லேட்டோட மதர் இருக்குது பாருங்க. ஆமாம், மதரோட பேப்பர் இருக்குது பாருங்க. மதரோட பேப்பர் ஃபாதர் பேப்பர் பார்த்தீங்கன்னா அதுல ஒரு 7-8 லைன்ஸ் சாம்பியன்ஸ்ல இருக்கும். இப்போ இதுலயே வந்துட்டு ஒரு காப்பி நம்ம கொடுப்போமா? இதுல கிடையாது பிரதர், நான் பேப்பர்ஸ் காப்பி உங்களுக்கு பேப்பர்ஸே வந்துருச்சு. பப்பீஸ் பேப்பர்ஸ், இது பஞ்ச் ஆஃப் பேப்பர்ஸ். நான் உங்களுக்கு பேப்பர்ஸ் அப்படியே ஷோ பண்ணுறேன். ஓகேங்களா, ஷைன் நோட்ஸ் கிரிப்டோ கரன்சி ரெமோன்றது உங்களுக்கு டாகோட நேம் வந்துடும் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா, நல்லா அந்த அதோட பேப்பர் அது ஷைன் நோட்ஸ் கிரிப்டோ கரன்சி ரெமோன்றது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாதரோட நேம் சொன்ன பார்த்தீங்களா, ஃபாதரோட நேம் அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இம்போர்ட்னு வந்துச்சுங்க உங்களுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாய் சாம்பியன்ஸ் உங்களுக்கு. இது வந்து மதரோட லைன் சாக்லேட்டோட லைன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்தியன் சாம்பியனோட டாட்டர்ஸ். அதோட ஃபாதர் மதர் எல்லாமே வந்து சாம்பியன் இந்தியன் சாம்பியன். ஓகேங்களா, இதோட மதரும் பார்த்தீங்கன்னா இந்தியன் சாம்பியன் உங்களுக்கு ஃபாதர். மதரோட ஃபாதரும் இது வந்து பப்பீஸோட பேப்பர்ஸ். இப்போ நான் பப்பீஸ்க்கு பேப்பர்ஸ் கொடுக்கறது வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஒரு ட்ரான்ஸ்
கார்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஓகே ஓகேங்களா, இது வந்து எல்லா பப்பீஸோட சர்டிஃபிகேட்டட். ஓகே, எல்லாமே பப்பீஸ் வந்து ஹேண்ட் டு ஹேண்ட் பேப்பர்ஸ் கொடுக்கலாம். நம்ம நிறைய பேர் டிலே பண்ணுவாங்க உங்களுக்கு பேப்பர்ஸ் கொடுக்கறதுக்கு, நம்மளது வந்து டிலேவே பண்ண தேவையில்லை, கையிலேயே ஹேண்ட் டு ஹேண்ட் கொடுக்கலாம். ரெண்டாவது, எல்லா பேப்பர்லையுமே என்னோட கெனல் நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு, ஷைன்வுட்ன்றது. ஓகே ஓகேங்களா, இது வந்து வேற யாரும் மென்ஷன் பண்ணி தர முடியாது, என்னோட நேமை யாரும் மாற்றவும் முடியாது, ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் உங்களுக்கு. பிரதர், பப்பீஸோட வேக்சினேஷன் புக்னு சொல்லிட்டு. ஆமாம், ஃபுல்லாக வேக்சினேஷன் புக்ஸ் உங்களுக்கு, எல்லாமே டாக்டர் வேக்சினேட்டடு. ரெண்டாவது, ரெண்டு வேக்சின் பண்ணியிருக்குது, 9-in-1 வேக்சின் தான், நம்ம பப்பி டிபி போடுறது கிடையாது, டேரக்ட் 9-in-1 வேக்சினேஷன் பண்ணிடுவோம். நாங்கள் வந்து பப்பி வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா 38 டேஸ்லேயே போட்டுருவோம். ஓகே ஓகேங்களா, நிறைய பேர் 45 டேஸில் போடுவாங்க, நம்ம பப்பி 2 ஹெல்த்தியாக இருக்கும், அதனால 38 டேஸில் ஃபஸ்ட் வேக்சினேஷன் கொடுத்துருவோம். செகண்ட் வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து 59 டேஸ் ஆர் 60 டேஸில் கொடுத்துருவோம். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து 61 டேஸ் ஆகுது பப்பீஸ் எல்லாமே, உங்களுக்கு எல்லாமே டபுள் வேக்சினேட்டட்.
இதுக்கப்புறம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் வேக்சினேஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கஸ்டமரை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஆன்டி ரேபிஸ் அஞ்சு மாதம் கழித்து பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பெரிய மெயின்டெனன்ஸ்னு ஒன்றையும் கிடையாது. என்ன மெயின்டெனன்ஸ்னாலும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கைட்னஸ் வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அந்த மாடர்ன் சப்போர்ட் நம்ம கொடுப்போம், எந்த இஷ்யூஸும் கிடையாது. எப்படி ஹேரை மெயின்டைன் பண்ணணும், எப்படி க்ரோத் கொண்டு வரணும், என்ன டைப் ஆஃப் ஃபீட் பண்ணணும், எவ்வளோ நாளைக்கு ஒரு வாட்டி பாத் பண்ணணும், ஓகேங்களா, என்ன மாதிரி சப்ளிமெண்ட் ஹேர் கோட்டுக்கு கொடுக்கணும், எல்லாமே வந்து நம்ம கைடன்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது நம்ம பண்ணி என்ன எப்படி எடுத்துட்டு வரணுன்றது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஏ டு செட் நம்ம சொல்லிடுவோம். சரி, எப்படி பண்ணலாம், எப்படி மெயின்டைன் பண்ணணும், என்ன டிவார்ம் பண்ணணும், ஓகேங்களா, வேக்சினேஷன் எப்படி ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வரணும், ப்ரீடிங் எப்படி பண்ணணும், ப்ரீடிங் பப்பீஸ் வந்து எப்படி ரைஸ் பண்ணணும், அந்த கைடன்ஸ் வரைக்கும் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் வந்து நான் சொன்னேன் பிரதர், சேலஞ்சிங் சர்டிஃபிகேட், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு கிளாஸ் செகண்ட்ஸ் வாங்குச்சுன்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து ரீசன்ட் ஷோஸில் என்னோட மேல் ஃபீமேல் ரெண்டுமே வாங்கினது. இதெல்லாம் கரண்ட் இயர்ஸில் வாங்கினது.